ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கேவர் செஞ்சுருக்கேன். ஸோ கேவர் வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன், நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு கேட்டுருங்க. பாட்டு கேட்டு யாரும் கடுப்பாக வேணாம். புதுசா புதுசா ஒரு சமையல் போட்டு தினசா தினசா தினம் செஞ்சு சாப்பிட்டு பொருள் வாங்க பெருசா பெருசா பட்ஜெட் போட்டு திட்டு வாங்கி துளைத்தேன் புருஷங்கிட்ட காசை கேட்டு. ஓ, எதுக்குடா இந்த சம்மந்தமே இல்லாத பாட்டு தானே நினைக்கிறீங்க? இதுக்கு தான், இந்த அரை கிலோ நெய் வாங்கினதுக்கு தான் இந்த திட்டு பாட்டு எல்லாம். வரும்போது ஒரு அரை கிலோ நெய் வாங்கிட்டு வந்துருங்க, ஸ்வீட் செய்யணும்னு. ஒரே ஒரு ஸ்வீட்டுக்கு அரை கிலோ நெய்யா அப்படின்னார். அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் சூப்பரான வறுத்துங்க. இந்த ஸ்வீட்டுக்கு திட்டு மட்டும் இல்லை, கொட்டையை கூட வாங்கலாம். வாங்க, இந்த ஸ்வீட் என்ன ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வந்து கேவர். ஸோ இந்த ஸ்வீட்டுக்கு தான் அரை கிலோ நெய். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயே செஞ்சாதான் அந்த கேவருக்கு உண்டான ஃப்ளேவரே வரும், அரை கிலோ நெய். அதனால தான் ஸோ இவ்வளோ செலவு பண்ண மாடி அப்படின்னு காண்டானார். இல்லைனா ராஜஸ்தானில் போய் ராகி கட்டின்னு இந்த ஸ்வீட் சாப்பிட்டு வரியா அப்படின்னு கேட்டேன். உனக்கு தாலி கட்டினதுக்கே இந்த தலைவலி அனுபவிக்கிறேன், இன்னும் ராகி வேற கட்டணுமான்னு தலையில் வச்சுன்னு போயிட்டாரு. ஓகே, நம்ம ஸ்வீட் செய்ய போயிடுவோம் அப்படின்ட்டு தப்பிச்சு வந்துட்டேன். ஸோ இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. இது வந்து ரக்ஷாபந்தன் தீபாவளி அன்னைக்கும் ராஜஸ்தானில் ட்ரெடிஷ்னலாக இதை வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த ஸ்வீட் என் கூட ஒர்க் பண்ணுற பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. சென்னையில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கல, இந்த ஸ்வீட் வேணும் கண்டிப்பாக எனக்கு, ஆனால் சௌகார்பேட்டையில் கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. நானும் கூட்டிகிட்டு போய் கக்கடா கடையெல்லாம் காமிச்சேன், அந்த கடையிலலாம் இந்த ஸ்வீட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எங்கே தேடி அலையிறதுன்னு தெரியல, நானே செஞ்சு கொடுத்துடலான்னு கூட்டிகிட்டு வந்து. நேயர் விருப்பம் நம் விருப்பம் அல்லவா, அதனால் நானே செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். பேர் கூட அவங்களுக்கு தெரியாமல் ரவுண்டாக இருக்கும் ரவுண்டாக இருக்கும் பால்லாம் போட்டிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படி தான் சொல்லி கேட்டாங்க. எனக்குமே இது பேர் தெரியாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நானுமே செய்கிறேன். ஸோ அது கூட இந்த நார்த் இந்தியன் ஃபுட்டில் நிறைய ஐட்டம் நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த கேவர் சாப்பிட்டதில்லை. ஏன்னா சென்னையில் மேக்ஸிமம் இது எங்கேயுமே விற்கலை, அதனாலேயும் என்னவோ இதை நம்ம ட்ரை பண்ணல. ஸோ இப்போ தான் இந்த ஃபுட் வந்து எனக்கே வந்து செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ ஒர்த்து. நம்ம நெய்லேயே செய்கிறதுனாலையும் என்னவோ தெரியல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு ஒர்த்து, சூப்பர் டேஸ்ட். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப் நெய்க்கு 2 கப் மைதா, 1/4 கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருளே. ஸோ 2 கப் அளவுக்கு பாலும் எடுத்திருக்கேன் நான். ஒரு சிலர் பால் போட்டு செய்கிறாங்க, ஒரு சிலர் பால் போடாமல் செய்கிறாங்க. ஸோ பால் போட்டு செஞ்சாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, பால் இல்லாமல் செஞ்சால் அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. நான் ரெண்டுமே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ பால் தான் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பாலே 2 கப்பு வந்து ஐஸ் கட்டியோடு இருந்தாலே எடுத்து ஊற்றிக்கிட்டு. இதுக்கு மெயினாக ஐஸ் க்யூப்ஸ் தான் நிறைய தேவைப்படும். நிறைய ஐஸ் க்யூப் முன்னாடியே நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும். இந்த டிஷ்ஷுக்கான மெயின் ப்ராசஸ்ஸே இந்த மெத்தடு தான். ஸோ நெய்யில் நம்ம ஐஸ் க்யூபை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தேய்க்க தேய்க்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யோட கலர் ஒயிட்டாக மாறும் இல்லைங்களா, ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த கலர் வரைக்கும் நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் போட்டும் பண்ணலாம், இல்லை மிக்ஸியில் போட்டும். இந்த மாதிரி 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, 1/2 கப் நெய்க்கு ஒரு 4 ஐஸ் க்யூப் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸியில் நான் வந்து அடித்து எடுத்துக்கிறேன். ஸோ அடித்து எடுத்தோன்னே எப்படி ஆயிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நெய் போடணுமா அப்படின்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை கண்டுபிடிச்சவங்க எப்படி தான் கண்டுபிடிச்சாங்களோ தெரில. நான் நெய் இல்லாமலும் வெறும் அந்த மாவுங்களோட கலவையை தண்ணியாக ஊற்றியும் சுட்டு பார்த்துட்டேன். சுத்தமாக நெய்லேயே சுட்டாலும் அந்த நெய்யோட ஃப்ளேவரே சுத்தமாக இல்லை. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கேவருக்கு உண்டான ஃப்ளேவரே கண்டிப்பாக வருது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இதுக்கு மெயினே. இந்த மாதிரி நீங்கள் நெய்யை ஃபஸ்ட்டே ஒரு ஐஸ் க்யூப் போட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம்லாம் சேர்த்து அதே மிக்ஸிலே நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி தப்பு யாரும் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் பண்ண தப்பை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நெய் போடாமல் செய்யலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. நெய் போடாமல் செஞ்சால் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே உண்மையாக மண்ணு மாதிரி இருக்குது, சுத்தமான ஃப்ளேவர். மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டோம் ரெடி. ஸோ ஐஸ் க்யூப் போட்டு வெறும் நெய் அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐஸ் கட்டியோடு நான் வந்து பால் வச்சுருக்கேன், அப்புறம் மாவுங்கள்லாம் வச்சுருக்கேன். கடலை மாவு 1/2 கப்பு, மைதா 2 கப்பு. ஸோ 2 கப்பு பால் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸிலே அடிச்சுக்க போகிறோம். ஸோ மிக்ஸிலே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு திருத்திரியாக ஆகாமல் நல்லா பிளெண்ட் ஆகி வருது. ஸோ நல்ல ஒரு மாவு பதத்துக்கு நமக்கு பிளெண்ட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் மிக்ஸி யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் கையிலேயே பண்ணுற மாதிரி ப்ராசஸ் காமிச்சிருக்காங்க, நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்னிங்களா, அந்த மாதிரி அதுவுமே வந்து திருத்திரியாக வருது மாவு. நான் திருப்பி நான் மிக்ஸியில் ஊற்றி தான் அடித்து தான் ஊற்றுனேன். ஸோ நான் அதையும் ட்ரை பண்ணிட்டேன், அதனால தான் இந்த ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் மிக்ஸியே யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு வேலையாக முடிஞ்சிடும். மிக்ஸியில் நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம்
அந்த ரெண்டு கப் மாவுக்கு நம்ம 1 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஆட் பண்ணணும். அதுவுமே ஐஸ் வாட்டராகவே தான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த பிறகு லாஸ்ட்டாக கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணாமல் விட்டுறாதீங்க, எதனா தெரியாக இருந்தால் நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. 1 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். தாராளமாக தண்ணி 1 லிட்டர், 2 கப்பு மைதாவுக்கு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கும் பார்த்திங்கன்னா சக்கரை பாகு தேவை. ஸோ சக்கரை பாகுக்கு நான் 2 கப் சக்கரை 4 கப் தண்ணி விட்டுருக்கேன். விட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ரொம்ப திக்காக தேவையில்ல, கம்பி பதம்லாம் தேவையில்லை. நம்ம குலாப் ஜாமுக்கு செய்வோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பதத்தில் செஞ்சாலே போதும். ஸோ அந்த மாதிரி ஜீராவை காசினாலே போதும். ஸோ 4 கப் தண்ணி விட்டாச்சு. இப்போ இது ஒரு கொதி கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் அந்த மாவை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருங்க, இல்லை ஐஸ் கட்டி போட்டு ஐஸ் கட்டி கீழே வச்சுருங்க அந்த மாவை. அந்த மாவோட சில்னஸ் போகக்கூடாது. ஸோ கூலிங்காகவே இருக்கணும் எப்போவுமே. அதனால் நீங்கள் வந்து ஜீரோ காசுகிற டைமில் நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சு எடுக்கும். ஸோ நம்ம சக்கரைப்பாக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், சும்மா பிஞ்சு. உங்களுக்கு அந்த உப்பு சேர்க்குற பழக்கம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே ஜீரோவில் ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ ஏலக்காய் தனியாக போட்டால் பவுட்ரு ஆகாது இல்லைங்களா, ஸோ அதனால் சக்கரை போட்டு பவுட்ரு பண்ணி மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் ஒன்று கேட்டுக்கிறேன், ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக இருக்குதுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஜீரோ காசி முடித்ததும் இந்த பதத்தில் வந்தால் போதும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஏலக்காயெலாம் திரித்திரியாக போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம இந்த ஃப்ளேவர் இறங்கினோன்னே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஜீரா பதம் இந்த லெவலில் இருந்தால் போதும், ரொம்ப திக்காக வேண்டாம், இதுவே ஸ்வீட்டாக இருக்கும் போதும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துகிட்டு பாத்திரம் கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம நெய் தான் ஊற்ற போகிறோம். ஸோ அந்த 1/2 லிட்டர் நெய் இதுக்கு தான், ஃபுல்லாக வந்து நெய்லேயே வந்து குக் பண்ணி எடுக்க தான் இந்த நெய். நம்ம 1/2 லிட்டர் நெய்க்கு இவ்வளோ யோசிக்கிறோமே, அவனுங்க அசால்ட்டாக கடாய் கடாயாக குண்டாங்குண்டாவாக நெய்யை யூஸ் பண்ணுறானுங்க, எப்படி பண்ணுறானுங்கன்னு தான் தெரியல. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வசதிகார பைபிளிகளாக இருப்பாளுங்க போல். நம்ம மனசு வந்து நெய் வாங்கினாலும் நெய் பாத்திரத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. நம்மளை மாதிரியே இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற பொருளும். எப்படியோ ஒரு வழியாக ஃபோட்டோ டெயின். நெய் நல்லா சூடான பிறகு நம்ம வந்து இப்போது கரைச்சி வச்சுருக்க மாவு பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்படி பொங்கி அடங்கின பிறகு தான் இன்னொரு வாட்டி ஊற்றணும். இது மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும். ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக போய் அப்படியே கீழேயே தங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வராது. ஸோ கொஞ்சம் நடுவில் கேப் எடுத்து விட்டுக்காங்க. எடுத்து விட்டுட்டு திருப்பி அந்த நடுவுலையே கொஞ்சம் போல் ஊற்றுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி நீங்கள் ஊற்றினாலே அது ஃபுல்லாகிடும். இந்த டிஷ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஊற்றணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும்ன்ற கவலையே உங்களுக்கு வேணாம். அந்த எண்ணெய் ஏன் இப்படி படபடபடன்னு பொரியுதுன்னா, அவ்வளோவும் நம்ம ஊற்றிருக்கிறது ஐஸ் வாட்ரு ப்ளஸ் தண்ணி தான் நிறையா இருக்குது, மாவு கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் இந்த ப்ராசஸ் இப்படி கொதிக்கிற மாதிரி நமக்கு அந்த புகை மாதிரியும் அந்த பொறி பொறியாகவும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஹை ஃப்ளேமில் வச்சாலுமே அந்த மாவு ஊற்றின மாவில் தண்ணி வந்து அந்த எண்ணெய் வந்து காய்க்கிற வரைக்கும் அப்படி தான் உங்களுக்கு பொரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எண்ணெயில் தண்ணி எல்லாம் வந்து காஞ்ச பிறகு உங்களுக்கு அப்போ தான் வந்து கருக ஆரம்பிக்கும். ஸோ அது நமக்கே தெரியும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட முடியும். ஸோ நீங்களே பாருங்கள் இப்போது. ஸோ எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம்தான் வெள்ளையாக தெரியுது உங்களுக்கு. ஸோ அதுவுமே தண்ணி இழுத்து அந்த பொரியறது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கருக ஆரம்பிச்சிரும், அப்போ நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சின்னதாக வச்சுட்டு அடுத்து தேவையான ஐட்டத்தை ரெடி பண்ணிக்கலான்ட்டு முந்திரியெல்லாம் தட்டி வச்சுக்கிட்டேன், முந்திரி பாதாம்லாம். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள், இங்கே லைட்டாக தான் கருகி வருது. ஸோ ரொம்ப கருகலை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். இது ரொம்ப கருகின மாதிரி ஆனாலுமே ஃப்ளேவர் நல்லா தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஸோ வீணாயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம். இது எவ்வளோத்துக்கு எவ்வளோ தீயுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ உண்மையாக சொல்கிறேனேன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு பலகாரம் செஞ்சு முடிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. ஸோ நார்த் இந்தியன்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நிறைய குழி குழியாக வச்சு கடாயில் ஃபுல்லாக அங்கே கடைங்களே இருக்குது நிறைய. இது மாதிரி நிறைய குழி குழியாக வச்சு ஒன்றுத்துக்கு ஒன்று ஊற்றிக்கிட்டே இருக்கான் கண்டினியூஸ். அதனால தான் அவன் அவ்வளோ வியாபாரம் பண்ணுறான் போல இருக்குது. நம்ம ஒன்றே ஒன்று தான் வச்சு ஊற்றுறோம், ஏன்னா நெய் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த போட்டிருக்க நெய் ட்ரை ஆகிற வரைக்கும் மட்டும்தான் நான் ஊற்ற போகிறேன்.
அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. ஒன்று செய்ய வீட்டுக்கு செய்யணும்னா கொஞ்சம் கால் மணி நேரம் ஆகுது. பொறுமையாக தான் அது வந்து ஊற்றி ஊற்றி எடுக்கிறதா இருக்குது. ஆனால் எல்லாமே வறுத்து தான். ஸோ இது எங்கேயும் கடைகளில் கிடைக்காதனால நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது வறுத்து. ஃப்ளேவரும் சரி, அதை ரபடி வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே வேறு. உங்களுக்கு அது சொன்னால் புரியாது, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு ரபடி வச்சு சாப்பிடும் போது உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த ரபடி எப்படி செய்யணும்னு நான் முன்னாடி வீடியோவே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரபடி பார்க்குறவங்க நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதிலேயே நான் போட்டேன்னா ரொம்ப லென்த்தாக போகுன்றதுக்காக நான் முன்னாடி வீடியோவே போட்டேன். ஸோ இதுவே உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கிளியராக காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் கிளியராக காமிச்சிருக்கேன். நம்ம ஜீரா தண்ணி காய்ச்சணும் இல்லைங்களா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேவர் செஞ்சு முடித்தோன்னே மேலே ஒரு லேயர் நீங்கள் அந்த ஜீரா விட்டே ஆகணும். அப்போ தான் அந்த ஜீராவில் இருக்க ஸ்வீட்டு இதில் இறங்கும். ஸோ இதில் வேறு எந்த ஸ்வீட்டுமே நம்ம ஆட் பண்ணல மாவில், இந்த ஜீராவோட ஸ்வீட் தான் ஓவராக எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த ஜீரா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் பாதாம் அப்புறமேட்டுக்கு பிஸ்தா முந்திரி மூணுமே சேர்த்துருக்கேன். உங்களால் என்ன நட்ஸ் சேர்க்க முடியுமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி ரபடி வச்சு சாப்பிடும் போது தான் இதோடய டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இவ்வளோ நாள் இந்த ஸ்வீட்டை பற்றி உண்மையிலே தெரியாதுங்க, தெரியாததுனால தான் நான் செய்யலை. இப்போ இது தெரிஞ்சிருச்சு, இது மெத்தடும் இப்படி தான் செய்யணுன்றது நல்லா புரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் நாலு வாட்டி செஞ்சுட்டு தான் உங்களுக்கு எல்லா விதமாக எதனா ஈஸியாக பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுக்கு ஒரே ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் தான், இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ வேறு எதுனா மாற்றம் பண்ணிங்கன்னா அதுக்கான டேஸ்ட்டு வரல. ஸோ கரெக்டாக இந்த பதத்தில் பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட் வரும். நான் இது அவசர அவசரமாக காலையில் ஆஃபீஸ் போகிற டைமில் தான் செஞ்சேன். ஏன்னா ஆஃபீஸில் அந்த மேடம் கேட்டதுக்காக மட்டும்தான் இதை செஞ்சேன். ஸோ காலையில் அவசர அவசரமாக செஞ்சு எடுத்துகிட்டு போய் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை, ஃபஸ்ட்டே சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக இருக்குடி, இனிமே செஞ்சால் கொஞ்சம் எனக்கும் சேர்த்து எடுத்துட்டான்னு வேறு ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஸோ இனிமேல் செஞ்சால் அவங்களுக்கும் சேர்த்து பார்சல்ன்றது மட்டும் கன்ஃபார்ம். அப்புறம் இந்த கேவருக்கு மெயின் டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் நீட்டாக எடுத்துகிட்டு அதில் கால்வாசி எண்ணெய் நெய் ஊற்றுற மாதிரியோ இல்லை உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் கூட ஊற்றி பொறிச்சு, நெய்யில் தான் பொறிக்கணும்னு இல்லை, நீங்கள் எண்ணெயிலையும் தாராளமாக பொறிச்சிக்கலாம். ஆனால் அந்த மாவு கலக்கமோ நெய் போடுறத மட்டும் மறந்துடாதீங்க. ஆர்ஜினலாக என்ன போடணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாவே இருக்காது, தயவுசெய்து அதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கேவர்ன்றதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த கீழே தான் இருக்குது அதோடய டேஸ்ட். ஏன் பாத்திரம் கொஞ்சம் நீட்டாக பெருசாக நீட்டாக எடுத்துக்கோங்க, பெருசான்றது முக்கியம் இல்லை, நீட்டாக மட்டும். எதுக்கு இதை அவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, காலையில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் ரெண்டே ரெண்டு அந்த பாத்திரத்தில் செஞ்சுட்டு போனேன். அப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் எனக்கு வெளியே சிந்தலை. ஆனால் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்ட பிறகு நான் சரி வீட்டுக்கு செய்யணுமேனு சொல்லிவிட்டு சரி நான்ஸ்டிக் தவாலில் செய்யலான்னு சொன்னேன். நான்ஸ்டிக் தவாலில் பெரிய பெரிய கடாயாக இருந்துச்சு, சரி சின்னதாக எதுவுமே இல்லைன்னு ஆப்ப கடாயில் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த சின்ன பாத்திரத்தில் வச்சனால எண்ணெயோ நெய்யோ ஊற்றுனிங்கன்னா வெளியே செதுரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா அந்த நீட் வாக்கில் பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் செஞ்சது இத்தனை செஞ்சுருக்கேன். ஸோ ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது டிஷ்ஷெல்லாம் போட்டி வெண்ணேன் சொன்னியா முன்னே அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா அதுக்காக. ஸோ இதெல்லாம் தாண்டியும் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணோன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச்.